நம்ம நிறையா ஃப்ளைட்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறையா ஃப்ளைட்ஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அல்ட்ரா லோ காஸ்ட் கேரியர் அதை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அதான் ரயானேர். நம்ம வந்து புருசல்ஸ் சால்ரா ஏர்போர்ட்லேருந்து இட்டாலியில் இருக்கிற பீஸா அந்த வேர்ல்டு ஒன்டர் இருக்கும்ல அந்த இடத்துக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இட்ஸ் ஜஸ்ட் ஷார்ட் 1.5 hours ஃப்ளைட்டு. ரயானேரை பற்றி சொல்லணும்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அல்ட்ரா லோ காஸ்ட் கேரியர் நான் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லோ காஸ்ட் கேரியர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது இண்டிகோ, கோ ஏர், அந்த மாதிரி ஸ்பைஸ் ஜெட், அந்த மாதிரி நம்ம ஊரில் நிறையா இருக்குது. இவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு லோ காஸ்ட்டில் ட்ராவல் கொடுப்பாங்க. பட் அல்ட்ரா லோ காஸ்ட் கேரியர்னா என்னன்னாக்கா டிக்கெட்டோட பேஸ் ஃபேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஜேர்னிக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 1300 rupees தான் பே பண்ணுறேன். நம்ம ஊர்லேயே அந்தளவுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்காது. பட் அதுக்கு மேலே நீங்கள் அதில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஃப்ளை மட்டும்தான் பண்ண முடியும். பட் உங்களுக்கு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு ஆப்ஷன் வேணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சீட்டு புக் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது இல்லை உங்களுக்கு ஒரு பேகேஜ் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போனால் அது டிக்கெட் ப்ரைஸோடு ஜாஸ்தியாக இருக்கும். இதுதான் வந்து வேரியஸ் டெரிவேட்டிவ் மாடல்ஸோடு இருக்கும் அல்ட்ரா லோ காஸ்ட் கேரியர். பட் அந்த ரயானேர் பாருங்கள், இந்த அவங்கக்கிட்ட இருக்கிற ஃப்ளீட்டில் வந்து போயிங் 737 தான் நிறையா இருக்குது. அவங்க யூரோப்பில் ஒரு மேஜர் பிளேயர். அவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட 250 ஏர்போர்ட்ஸ், 250 to 270 ஏர்போர்ட்ஸ் கிட்ட கேட்டர் பண்ணுறாங்க. 3600 ஃப்ளைட்ஸ் ஒரு நாளைக்கு இருக்குது. ஸோ அதான் ரயானேரோட ஃப்ளீட் சைஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. அவங்கக்கிட்ட அவங்க வந்து இந்த அளவுக்கு கேட்டர் பண்ண முடியுது யூரோப்பில். அவங்களோட பேசஞ்சர் பேஸும் ரொம்ப ஜாஸ்தி, அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த காஸ்ட் கொடுத்தோம்னா அது வந்து ரயானேரால் மட்டும்தான் முடியும், சான்ஸே இல்லை. அவ்வளோ சூப்பராக இவங்களோட குவாலிட்டியும் இருக்குது இந்த ஃப்ளைட்டில். இது 1.5 hours ஃப்ளைட்டு தான். பட் உள்ளே எனக்கு கொடுக்கப்படுற அம்யூனிட்டிஸும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸும் ரொம்பவே ஜாஸ்தின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த ஃப்ளைட்டுக்கு நான் வந்து 1300 rupees ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பேகேஜ் கிட்டத்தட்ட ஒரு 1000 rupees பே பண்ணியிருப்பேன் டோட்டலாக, 2300. இதில் லெக் ரூம் பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது இதோட லெக் ரூம் இந்த ஃப்ளைட்டுக்கு, போயிங் 737 MAX சொன்னால. அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபுட் எதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க பை ஸ்டாண்டர்ட் டிக்கெட்டில். பட் மீல்ஸ் ஆன் போர்டு இருக்குது, பட் அதுக்கு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். நான் ஒரு ஹாட் சாக்லேட் ஒன்று ஆர்டர் பண்ணேன், அதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து டிக்கெட்டில் பாதி ப்ரைஸ் வந்துருச்சு. ஸோ இதுதான் இவங்களோட ப்ரைசிங் மாடல் ஆக்சுவலாக அல்ட்ரா லோ காஸ்ட் கேரியரில். இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ஜேர்னியில் நம்ம ஆல்ரெடி வந்து இட்டாலி ரீச் ஆகிட்டோம். பட் இந்த ஜேர்னி வந்து ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு ரயானேரோட ஜேர்னி. இது 1.5 to 2 hours தாராளமாக இதில் வந்து ட்ராவல் பண்ணலாம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன் இந்த அல்ட்ரா லோ காஸ்ட் கேரியர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன்னு சொல்லலாம். பட் இங்கே சீட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது, ஆம்பிள் லெக் ரூம், அதுக்கப்புறம் எந்த வித குறையுமே இல்லை இந்த ஜேர்னியில் நமக்கு. ஸோ நாம் இப்போ இட்டாலி ரீச் ஆகிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இட்டாலி சீரீஸை மறக்காமல் பாருங்கள்.